ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மத்திய மாநில அரசுலேருந்து வெளியான செம்மையான சூப்பரான அறிவிப்பு தகவலான்னு பதிவுகளை பார்க்கலாம். கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பார்த்தீங்கன்னா சூப்பரான அறிவிப்பு ஏற்றிருக்காங்க. ஏழுமலையான் தரிசனத்திற்காக இலவச டோக்கன் கொடுக்க போகிறாங்க. வரும் 16ஆம் தேதி முதல் வந்து அலுப்பிரி பஸ் நிலையம் அருகே உள்ள பூதேவி காம்ப்ளெக்ஸில் கொடுக்க போகிறாங்க. தினசரி வந்து 10,000 டிக்கெட் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ண முடியாதவங்க டைரெக்டாக கோவிலுக்கு போயிட்டு அங்கே போய் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் 2 மாதத்தில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் நிபந்தனையும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக சாமி தரிசனம் பண்ணலாம். ஸோ இது விஷயமா கூடிய சீக்கிரம் அறிவிப்பு இல்லையாகவும் சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கொரோனாவுக்கு முந்தைய காலத்தில் தரிசனம் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி சாமி தரிசனம் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. இதுக்காக ஒரு 2 மாதம் காத்திருக்க வேண்டிய நிலை இருக்கும். அதுக்குள்ளே கொரோனா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் திருப்பதியில் தேவஸ்தானம் கட்டி வரும் பத்மாவதி குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு நன்கொடை வழங்கும் பக்தர்களுக்கு உதய அஸ்தமன சேவையில் பங்கேற்பதற்கான டிக்கெட்லாம் வழங்க முடிவு செய்திருக்காங்க. அதன்படி வந்து வெள்ளிக்கிழமைகளில் உதய அஸ்தமன சேவையில் பங்கேற்க 1.5 கோடி ரூபாயும் மற்ற நாட்களில் 1 கோடி ரூபாயும் நன்கொடை தர வேண்டும். இந்த பக்தர்களுக்கு வந்து 20 ஆண்டுகளுக்கு 5 பேர் வீதம் பங்கேற்க அனுமதி தரப்பட சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிவு செய்ய வரும் 6ஆம் தேதி காலை 9:30 மணிக்கு ஆன்லைனில் தகவல் வெளியிடப்படும் கூறியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஊழியர்களுக்கு ஒரு குட் நியூஸ், பணி நேரம் உயர்த்துவது விஷயமா எந்த திட்டமும் இல்லைன்ட்டு மத்திய அரசு அறிவித்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய ஒர்க்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ்லேருந்து 12 ஹவர்ஸாக உயர்த்தப்பட்டுள்ளதாக சில தகவல் வெளியாச்சு. இந்த தகவல் பார்த்தீங்கன்னா ஊழியர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திச்சு. இந்த நிலையில் நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு பணி நேரத்தை உயர்த்துவது விஷயமா எதாவது திட்டம் இருக்கான்னு கேள்வி எழுந்துச்சு. அந்த கேள்விக்கு வந்து மத்திய பணியாளர்துறை அமைச்சர் வந்து எழுத்துப்பூர்வமாக பதில் கொடுத்துருக்காரு. அதாவது பணி நேரம் உயர்த்துவது விஷயமா எந்த ஒரு ப்ரப்போசலும் பரிசீலனையில் இல்லைன்ட்டு அவர் கூறியிருக்காரு. இந்த தகவல் வந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கு பெரும் நிம்மதி அளிக்கும் வகையில் அமைந்திருக்கு. அடுத்த இன்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் February 19th அப்புறமா ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து வெளியே வந்திருக்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கொரோனா தேர்ட் வேவ் வந்து படிப்படியாக குறைஞ்சி ஓரளவு கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு சொல்லலாம். இது வந்து அதுவாக குறைஞ்சிச்சா இல்லை இவங்களே குறைச்சாங்கன்னா தெரியல, கடவுள் தான் வெளிச்சம். தற்போது பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டில், அதனால் லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பே இல்லாத மாதிரி எல்லாத்துக்கும் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இயல்பு நிலைக்கு திரும்பின மாதிரி ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வரப்போகிற எலெக்ஷன்னால் தமிழ்நாடு முழுதும் எல்லா மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரச்சார கூட்டங்கள் ஆகட்டும், மீட்டிங் ஆகட்டும், இது மாதிரி எல்லா விஷயம் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கேயுமே மாஸ்க் போடுறதில்லை, சோஷியல் டிஸ்டன்சிங் ஃபாலோ பண்ணுறதில்லை, கொரோனாக்கான வழிகாட்டு நெறிமுறை எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதன் காரணமாக தேர்தலுக்கு அப்புறமா கண்டிப்பாக கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ தென்னாப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்து நியோகோ வைரஸ் ஆகட்டும், அப்புறம் ஒமைக்ரான் தொற்றோடைய அடுத்த வேரியன்ட் வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கா. இந்த 2 வகையான வைரஸ் பார்த்தீங்கன்னா மிகவும் ஆபத்தானதுன்ட்டு உலக சுகாதார அமைப்பு வந்து எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சைனாவில் திருப்பி கொரோனா ஸ்ப்ரெட் ஆக தொடங்கியிருக்கு. இதனால் மீண்டும் அவங்க லாட்டுன்னு போட்டிருக்காங்க. இதனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு அப்புறமா கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால மீண்டும் கடுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்த வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளிவந்துட்டுருக்கு. அதனால் அடுத்த 2 வாரங்களுக்கு பொதுமக்கள்லாம் மிக கவனத்துடன் இருக்க வேண்டும்ன்ட்டு தமிழக சுகாதாரத்துறை பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஆஃப்டர் எலெக்ஷன் அப்புறம் ஓட் கவுண்டிங்லாம் முடிஞ்ச அப்புறமா என்ன நடக்க போக தெரியல, பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து கோல்டு லோன் வயர் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு. கோல்டு லோன் தள்ளுபடி பெறத்துக்கு வந்து ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் போட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து தகுதியானவங்களாம் யார், தகுதியற்றவங்க யார் பட்டியல் தயாரிக்க ஒரு குழு அமைத்தாங்க. நகைக்கடன் தள்ளுபடிக்கு தகுதியானவங்க மீது சந்தேகம் எதனா இருந்துச்சுன்னா அவர்களே வந்து தகுதியற்றவர் பட்டியலை சேர்த்து அதற்கான காரணத்தையும் குறிப்பிட வேண்டும்ன்ட்டு உத்தரவிட்டாங்க. இந்த பட்டியலாம் வந்து February 11 அதாவது இன்னைக்குள்ளே வந்து பதிவாளர் அலுவலகத்துக்கு வந்து நகைக்கடன் தள்ளுபடி பெற தகுதியுள்ளவங்க யார் யார், தகுதியற்றவங்க யார் யார், இதற்கான பட்டியல் அனுப்பி வைக்க வேண்டும்னு தெரிவித்திருக்காங்க. ஃபைனல் பட்டியல் பார்த்தீங்கன்னா இன்னும் கூடிய சீக்கிரத்தை வெளியாக போது யார் யாரும் தகுதியானவங்கன்ட்டு இங்கே பேங்க்கில் போய் அப்ரோச் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நகைக்கடன் தள்ளுபடிக்கான இறுதி பட்டியல் பார்த்தீங்கன்னா அந்தந்த கூட்டுறவு சங்கத்துக்கு வந்து அனுப்பி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு உங்களுடைய நகைகளை வந்து மீட்டு எடுத்துக்கலாம். இந்த பதிவு மூலமாக நான் கொடுத்த தகவலாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.